மருது எனக்கு 200 அன்பல் பழுது எந்த மருந்து காசு கணவரா கணப்பங்களா சாப்ப போறேன் எந்த மருது மத்தவங்க ஆனா நான் வாங்குற காசை பூரா அழிச்சு விட்டு என்ன அவனால இருக்க முடியலவாரு நான் வாங்குறேன் நேரம் காசு வட்டி போட்டுருப்பேன் கே வேப்பங்குளம் நல்ல தேவர் ரேஸ் பாய்ஸ் நல்ல இதயத்துக்கு நன்றி நாங்கள் வச்சு எதாவது பேசுனே தாரகம் வச்சு பின்னாடி குத்திராதீங்க எனக்கு நல்லா இருக்கு பிறநாளி முத்து மைசெட் உண்மையிலேயே அருமையா மைசெட்னா இதாயா மைசெட்டு என்னடா சிரிக்கல என்னடா கிண்டல் பண்றியாடா நீ மருமை வேணுமா போ நல்லா இருப்ப தம்பி ஒரு 100 ரூபா ஏன் அப்படின்னா இவங்க ஊரா எனக்கு கிடைக்காத சொந்தங்கள் ஆனால் இன்னைக்கு நான் பிறந்த கள்ளிசேரி பிள்ளத்தி விழாக்கோலம் மானாமரம் பக்கத்தில் கள்ளிசேரி கிராமம் இந்த கிராமத்தை எல்லாரும் மறந்துட்டாங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ராதாகிருஷ்ணனா காடாம்பங்கலம் நான் உங்கள் ஊரில் ஒரு ஆளாகிட்டேன் அதுக்கு ரொம்ப சந்தோஷம் மூர்த்தி அவங்களுக்கும் தம்பி காடாமங்கலம் முருகன் அவர்களுக்கும் இந்த முறை எல்லாத்துக்கும் நன்றி நான் சொல்லிட்டே இருந்தா விடுஞ்சுவோம் தலையரசு ஏப்பா கை வெட்டினே நிக்கிறேன் என்னடா ஓடிடு ஓடிடு என்னடா தலையில நிக்கிற உன் வயசு என்னடா என் வயசு ஆ ரொம்ப சந்தோஷம் உங்க அத்தனை பேர்த்தையும் சந்திச்சது ஏன்னா காளியம்மன் அப்படின்னா துடியான தெய்வம் பொன்மகளை காளியம்மா உப்பாடா காளியம்மா ஆலங்குடி மாரியம்மா அறந்தாங்கி வீரம்மா காளியம்மா கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா உன் ஊரை நம்பி நான் வந்திருக்கேன் விடியறதுக்குள்ள எப்படியும் வண்டி டீவ் கட்டணும்ப்பா அப்படின்னு நினைச்சு வர்றதுக்கு நாள் இல்லைங்க அண்ணா என்னண்ணே ஆட்ட காணாமே போனே 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 யாரை பார்த்தாலும் செம்பரியாடு கிடாமத்துற மாதிரியே இருக்கு பெண்கள் ஏன் தாய்மார்களை சொல்றேன் இன்னைக்கு குறிப்பா வந்து பாசமா இருக்காங்க ஒரு கணவன் வேலை பார்த்துட்டு ஓய்வா சாயந்தரம் நேரம் வர்றாரு வந்தவனே எந்த பெண்ணாவது எந்திரிச்சு மனைவி புருஷனை பார்த்து ராசா வாங்க போ போல கவலையா வந்திருக்கிய ஆத்தி வேலை பார்த்தீங்களா அலுப்பா வாங்க சுடு தண்ணி போட்டு வைக்கிறேன் செத்த காலத்துக்கு என் புடதில் வாங்கி நான் அமுக்கி விடுறேன் வரக்காப்பி உடவா பூஸ்ட்டு வைக்கவா அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கீங்கன்னா கை தூக்குங்க கிடையாது அவன் முண்டுக்கோள தூக்கி காலத்துக்கு வீங்கிட்டு இந்த தண்டியா வருவேன் வந்துட்டு பொண்டாட்டிய சொல்லுவேன் நேற்று வேலை ஆக்கும்போது என்னன்னே தெரியல டி கல் காலில் வந்துருச்சு உடனே இந்த பொம்பளை சொல்ல நீ அடிக்காதடா அடிக்காத நாளைக்கு லீவ் போடுறதுக்கு நீ இது வண்ணி பீமுக்குன்னே போட்டுருப்படா தூமியை குடிக்கின்னு போட்டு ஏன் உலகத்தில் உண்மையான பாசம் செய்யுது அந்த காலத்தில் எங்கள் அபத்தாமார்கள் எங்கள் அபத்தாமார்கள்லாம் ஏன் புருஷங்களை கட்டி கட்டி பிடிச்சி உருண்டாக பூரா 25 வில்ல 30 வில்ல எவி ஆடு ஒர்க் ஆடு கூட லேட்டா சனதங்கு உடனே கிளவிய காலி பண்ணிட்டேன் எங்க ஐயாவெல்லாம் வந்து 5 கொண்டாட்டி 5 கொண்டாட்டியா ஆமா என்னது ஆளுக்கு ஒரு கால அமுக்கணும்னு எங்க ஐயா காலை ஒடிச்சு விட்டு போயிட்டாரு அவர் பாக்குற இப்படி வர்றாரு என்ன அப்படியெல்லாம் இருந்துச்சு ஒவ்வொரு அபத்தாக்களும் நம்மளை பெத்தாக்கள் அதே அபத்தா யாரு அபத்தானா என்ன அப்பாவை உலகத்துக்கு தா அவளே அபத்தா மக்களுக்கு புரியும் அதே மாதிரி அப்பத்தா அது அப்பாவத்தா அம்மா ஆயி அப்படின்னு அம்மா என்ன நம்ம ஆயி இருந்தாலும் அந்த கிளவிதான் பூராத்தையும் அலசம் அத்தாடி நம்ம பிள்ளை வந்துட்டாலே அப்படின்னு யாரு மகளோட தாய் வர்றதுதான் அம்மாயி நம்ம ஆயப்புறம் அலசாத அம்மாயி கை தட்டலாம் தாத்தா ஏண்டாங்க தாத்தா ஏன் தாத்தா அப்படின்னா என்னது இருந்தாலும் இருந்தாலும் நம்மளை கொடுத்து செக் பண்ணுவேன் புரியல ஏன்னா அவன் விக்கிட்டு செத்து போடுறாங்க அதே தாத்தா இந்த விளக்கமெல்லாம் எந்த பாப்புன்னு சொல்ல முடியாதுங்க இந்த மாதிரி இப்படி வந்த விளக்கம் படம் நடக்கும் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் ஏன் அவளை பேசுறேன் இந்த உலகத்துக்கு அதிக கருத்து தேவை வளரக்கூடிய இந்த இளஞ்சிங்கங்கள் எல்லாம்
வீரத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும், விவசாயத்தை சொல்லி வளர்க்க வேண்டும் ஒவ்வொரு தாய்மார்கள் தகப்பன்மார்கள். யாரு கேக்குறா? நோ நோ நோ. புறமே ஆன்லைன் கிளாஸ் செல்ல மட்டும் ஆன் பண்ணி விட்டு போயிருங்க, அங்க பார்த்தா என்னென்னமோ வருது. சாரப்பாம்பு நல்லா பாம்புலாம் தூக்கிட்டு வராங்க. அனகொண்டா அனகொண்டா அப்பனு ராஜசேகர் அதை கொண்டாண்ட. நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டும். மாத்தியார் பிறந்தகை யார் அப்படின்னா, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு குருநாதரும் கடவுளுக்கு சமம். அதையெல்லாம் யாரு பாக்குறா? வாத்தியாரை யாராவது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பயிலக கூட வாத்தியார் வரும்போது சொல்லியிருக்காங்களா, அந்த சார் வந்து விட்டார்கள், நமக்கு பாடம் நடத்த வந்து விட்டார் அந்த புண்ணியவான் அப்படின்னு எந்த பயிலாக சொல்லியிருக்கானா? சொல்ல மாட்டேன். இந்த வந்தாண்டா இருக்கிறதுக்கு அவ என்ன கருத வண்டி ஓனரா? மை காட், பர்ஃபார்மன்ஸ் நிறைய டைலாக் மண் மெமரி சார் அப்படி நினைக்கிறேன். ஏன் அப்படிலாம் பேசுறீங்கன்னு சொல்லுவேன். யாராவது ராதாகிருஷ்ணன் இதைத்தான் பேசுவேன் தெரிஞ்சு அப்படி கூட்ட வராதரா. கைதட்டலாம், நிறுத்திக்கலாம், வீட்டு பாட மாதிரி தான் இந்த மாதிரி நாடகம்லாம். அவன் தூக்க மாத்திர போட மாட்டேன், எத்தடி தட்டியா பாரு. என் நம்பி முருகன், தமிழ் கடவுள் முருகன், வாங்க 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 அப்பு வாங்க அப்பு வாங்க. டேய் நம்ம சொந்தக்காரரா, கூட்டு வாடா. டேய் அந்த இலைய எடுத்து போடுங்கடா. காசு யார யார வச்சிருக்காங்களோ நாங்கெல்லாம் முட்டு கூட என்னடா செய்தி விடி பாக்கிட்டா. முக்குள்ளத்தையும் தகிரமோ காடமங்கலம் பவித்ர ஹோட்டல் பெருநாளே இருக்குதையா? முக்குள்ளத்தூர் தாய் கிராமம் காடமங்கலம் பவித்ரா ஹோட்டல் பெருநாளில் இருக்குதையா? நன்றி, அவ்வளவுதான். 100 ரூபாய்க்கு அவ்வளவுதான் பணம். ஏன்னா பிள்ளைக்கு தாய்ப்பால், அப்ப எல்லாம் தாய்ப்பால் கொடுத்தாங்க. ஏன் அந்த அந்த காலத்தில் வந்து புண்ணாக்கு விலை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தாய்ப்பால் கொடுத்தா தான் குழந்தை நல்லா இருக்கு. இப்போ அப்படி கிடையாது, பூராமே அப்படியே தாய்ப்பாலுக்கு பதிலாக நீச்ச தண்ணியை கலந்து ஒரு பீர் பாட்டில் எத்த தண்ணி லப்பரை மாட்டி கொடுத்துறது, அதை சுமஞ்சுக்கிட்டே வாட்டி ஏ குழு குழு ஒடியா என்னடா வருது கல்யாண வீட்டில் வந்து என்னது கற்றாங்குளம் முத்துக்கால. அம்மா என் பாட்டும் பாடும் மாடுதா, அட பாட்டு சொல்லி வார இந்த முத்துக்கால. எவனாவது அந்த பாட்டுக்கு நீர்மல் அடி அடிப்பாடு, என்னை கேவலப்படுத்துறதுக்குனே இருக்காங்க. தாலாட்டு இனிமையான கானம், ஒவ்வொரு குழந்தையும் ஏன் தெரியுமா பாடல்கள்லாம் கேட்கிறேன் அன்னைக்கு தாய்மார்கள் தாலாட்டு பாடல்களை கேட்குறேன். அதுக்கப்புறம் தான் அவன் வந்து இப்போ வந்து சிடி செல்போன்லாம் பாட்டு கேட்குறேன். தாலாட்டு பாட்டு எப்படி பாடுவாங்க பெண்கள்லாம்? ஆராரோ ஹரிரோ என் கண்ணே நீ புரங்கு, உங்க அப்பா வர நேரமாகும் நாவளத்த அழகுரதம் நீ புரங்கு. கண்ணங்கரேர்னு குழந்தை கிடக்கும், அதை ஆத்தா அழகுரதம். எங்க ஐயா நீங்க தங்கத்துல தொட்டி கட்டி 100 நா சேலை கிழிஞ்சு தொங்கும், தங்கத்துல தொட்டி எங்க மைத்த கட்டுவேன். அப்படி தாலாட்டு சமீபத்தில் ஒரு வீட்டில் தாலாட்டுக்கு ஒரு பொம்பளையால் பாடுச்சு பிள்ளைய, அது 2.5 வயசாயிருச்சு அவனுக்கு. தாலாட்டு பாட்டு பாடு தொட்டி நல்லா இழுச்சு வச்சுக்கிட்டு பக்கத்தில் நின்றுச்சு அந்த முண்டை கட்ட குரல் ஆறாச்சு. அவன் படக்குன்னு ஒண்ணு கடிச்சிட்டேன் பறச்சு, என்னை கொண்டு வராதா நான் தூங்கிறேன் நல்லா இருக்கும். அதெல்லாம் உன் புருஷன் வச்சுக்கிட்டாங்க எப்படி? இதெல்லாம் ஏன் கேதத்துக்கு போறதுக்கு ரெண்டு பொம்பளைய சுவாரஸ்யமா நான் கதை எல்லாரும் கேட்கணும். போகும்போது போயிருக்காளுங்க வயக்காட்டு ஓரத்துக்கு, போகும்போது நல்லா வெள்ளரிக்காய் ஒவ்வொன்றும் 2 கிலோ 3 கிலோ அத்த தண்ணி தண்ணியாக கிடக்கும். ஆமாம் நல்லா பெருசு பெருசாக கடந்துருக்கு. இந்த 2 முட்டையிலும் பார்த்துட்டு அங்கே போய் ஒப்பாரி வச்சு ஒவ்வொரு பொம்பளையும் சீல கீழாம் இறைச்சா கூட இருக்காது.
இந்த ரெண்டு உம்பளே போனவளுங்க கூடத்துல போனவளுங்க ஒப்பு வச்சு அழுகிறாளுங்க எப்படி முண்டைகளுக்கு டைலாக் பர்பர் பண்ணதில்ல இந்த வெள்ளரிக்கா ஞாபகத்துல ஒரு உம்பளை ஆரம்பிச்சிருக்கான் ஏங்கா கோடி கோடியா வெள்ளரிக்கா என்ன பார்த்தா ஐயா நகைச்சுவை கெடுத்து விட்டுறா போடா நல்லா இருப்பா மறுபடியும் கடகாப்பட்டியில புடிங்கிருவோம் இந்த வெள்ளரிப்பழ தோட்டத்துக்கு சொந்தக்காரியம் இந்த கூட்டத்துல அழுது அத ஆரம்பிச்சிட்டான் அடி ஜக்காலத்தி மகளுக்கெல்லாம் புடுங்கி தொலைச்சிடாது அடி நான் விதைக்காக தாண்டி ரெண்டு வளம் போட்டு வச்சிருக்கேன் இவளுக்கு சமாளிச்சிருக்காரு ரெண்டு உம்பளை ஏக்கா உங்க பழம் எனங்களுக்கு தெரியாதுக்கா நம்ம தோட்டமா இருந்த நாங்க எத்தினி கூட தொடமாட்டோமுக்கோ இப்படிதான் நடக்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்கள் குறைவு ஆண்கள் இந்த அப்படி மண்டை கண்டெல்லாம் பெருசா நிறைய பேர் ஆண்கள் அதிகமா இருக்காங்க மாப்பிள்ளையெல்லாம் கரெக்டா நல்லா பாருங்க மாப்பிள்ளையெல்லாம் அழகா இருப்பேன் ஆளு கரடி மாதிரி முடிய வச்சுக்கிட்டு பொண்ணு பார்க்க போனவொடனே பூரா சிறச்சு கிறச்சு சென்ட் ஃப்ரேலாம் அடிச்சு சப்பாத்து வேலம் போட்டு அப்படி மாப்பிள்ளை போகும்போது கூடையே ரெண்டு பேத்த கூட்டு போவேன் தண்ணியை போட்டு ஆளுக்கு ஒரு ஓட்டுறது ரெண்டு ஓட்டரை போட்டு பொண்ணு வீட்டில் போய் இந்த மாப்பிள்ளை எல்லா கெட்ட வழக்கிறதுக்கு அன்றைக்கி ஜெண்டியில் உட்காந்துருப்பேன் பொண்ணு வீட்டில் என் மாப்பிள்ளை உட்காந்துருக்காரு இந்த உங்கள்கிட்ட காராச்சேவை கொடுங்க தட்டில் கொண்டு போவாங்க அந்த தண்ணி ஓட்டு ரெண்டு பேரும் மாப்பிள்ளையோட வந்தேன் பாரு அவன் மீசைஸ்லாம் முறுக்கி விடுவேன் ஏன்னா அப்பத்தான் மாப்பிள்ளை நிச்சயதார்த்தம் முடிஞ்சோடனே அங்கிட்டு போய் டாஸ்மார்க்கில் இன்னொரு ஹோட்டல் வாங்கி தருவேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்ல அவன் தான் பேசுவேன் ஏ சேவுகளாம் திங்க மாட்டாரு போமாட்டேன் ஒரு எதுவுமே திங்க மாட்டாரு மாப்பிள்ளை அப்படியே திருப்பி காப்பியை கொடுத்து விடுவாங்க இன்னொரு ஆள் கிளம்பிடுவேன் காப்பி எத்துவேன் போமாட்டேன் எந்த பிள்ளைக்கும் கிடையாது காப்பி ஈப்பி பால் ஐட்டமே அவர் பிடிக்காது அப்படின்னு திருப்பி ஜாங்கிரியை கொடுத்து விடுவாங்க அது என்ன அப்படின்னு இங்கே என் தண்ணி விட்டுட்டாங்க வர அவங்கள அது என்ன இனிப்புங்க அங்கிட்டே போய் எரிஞ்சு விடுவேன் அவர் எதுவுமே சுகர் அதெல்லாம் எதுவும் நிற்க மாட்டார் அப்படின்னு இம்புட்டின்னு சொல்லிட்டு பொண்ணை கட்டிட்டு போயிடுவேன் போயிட்டேன் போனால் அந்த பொண்ணை கட்டி கொடுத்த பொண்ணோட அப்பா அம்மாவும் பாம்பு வட்டி கேடாது மஞ்சள் பையில் சாமானை வாங்கிக்கிட்டு கட்ட பையோட பாவம் அவங்க அப்பா ஒரு காலில் எட்டாம் நம்பரும் ஒரு காலில் ஏழாம் நம்பரும் செருப்பு அந்த செருப்புக்கு முன்னாடி கால் நிற்கிற வாரம் பார்க்குறேன் நாடாவளை கட்டியிருக்கேன் அப்பா அவன் ஏழ்மை போய் கதவை போய் தட்டியிருக்காங்க இந்த ஒன்றுமே திங்க மாட்டேன்னு கெட்ட வழக்கு இல்லாமல் நின்றேன் பாரு மாப்பிள்ள சீரட்டு புகையா உள்ள திகு திகுன்னு போச்சு நிறைய போதையில அருவாலோட நின்று அது மாமனரை பார்க்கும்போது உனக்கு வட்டி கொடுத்தாலும் மாதிரியே தெரிஞ்சு அருவாலை தூக்கிட்டு விரட்டி இருக்கேன் மாமனார் போட்டிருந்தது ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் அது ஒரு பக்கம் ரெண்டு பேரும் பார்க்கறேன் பஸ் ஸ்டாண்ட்ல ஒப்பு வச்சு அழுகுறாங்க எந்த கெட்ட வழக்குன்னு இல்லைன்னு சொன்னாங்க ஆனா இவன் தானே மினி பாறை நடத்திருக்கேன் அவனு அதனால நாட்டில் குடிக்காத மனிதர்கள் யாருமே இல்லை குடிகாரனா பார்த்து திறந்தனாத்தேன் இந்த குடியை ஒழிக்க முடியும் தெய்வீக திருமகனா முத்துராமலிங்க தேவராயா அவரை பத்தி சொல்றதுக்கு எனக்கெல்லாம் வயது இல்லை பெரியவர்கள்லாம் தெரியும் சொல்லுவாங்க எங்க ஐயாலாம் சொல்லுவாங்க 32 கிராமம் ஏழைகளுக்காக எழுதி கொடுத்தாராம் இன்னைக்கு வெறும் 32 ரூபா கொடுத்துட்டு நம்மளை அங்கிட்டு போக விட மாட்டேன் சொல்லி சொல்லி காமிச்சு பெரியார் பிறநாளை கூட தூத்தி விட்டேன் 32 ரூபா எனக்கு வாங்கினேன் இன்னும் தரல 32 கிராமத்தை தார பார்த்து கொடுத்தாரே இந்த தெய்வீக திருமகன் அவர் வழியில் வந்த இந்த வாரிசுகளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெய்வீக திருமணம் போல் உங்கள் எல்லாம் தெரிகிறது உண்மையிலே நீங்கள்லாம் அப்படி வரணும் தெய்வீக திருமகன் வழியிலே எத்தனையோ பேர் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அதிலே அவருடைய பக்தன் நான் என்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதனாலதான் தாய் பிறந்த ஊரிலே எம்கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்திலே இன்னைக்கு வயதானவர்கள்லாம் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கெல்லாம் காரணம் ஐயாவை போன்ற நல்லவர்களை வணங்கியதனால் ஒவ்வொருத்தரும் பசுமொழியில் போய் உண்மையோட பத்தியோடு அவரை வணங்கினால்
நினைச்ச காரியம் நிறைவேறும் என்பதில் எல்லளவு சந்தேகமில்லை. அவருடைய முழு ஆசி பெற்றவன் அடியன் கள்ளிசேரி எம்.கே.ஆர். என்பதை உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மனிதன் இல்லை பழனி மண்டி முருகன் தானையா. பசும்பொனிலே பிறந்த மகன் கதையை கேளமா. அவர் மனிதன் இல்லை பழனி மண்டி முருகன் தானமா. எனக்கு எத்தனை செல்ல அங்கு ஒத்தடக்கும் ஒரு பட்டமரம் அது பால் கொடுக்கும். பசும்பொனிலே பிறந்த மகன் கதையை கேளையா. அவர் மனிதன் இல்லை பழனி மண்டி முருகன் தானையா. காடமங்கலம் மண்ணின் மைந்தன் மதுரையின் அடையாளம் அன்பு அண்ணன் சப்பானி முருகன் சார்பாக அம்பலிப்பழத்தை பெருமைப்படுத்திய ஐயா மூர்த்தி அவங்களுக்கும் சென்னப்பெருச்சாளி பங்காளி அவருக்கும் நேற்று நிசாந்திய கட்டிப்பிடிச்ச மணிக்க போட்டா எடுத்திருக்கேன். ஏன் அது லேசாக பரண்டு படிச்சுன்னா உன் சப்பை இப்படி இறங்கிடும். எத்தத்தண்டி பொம்பளை அதை கட்டிப்பிடிச்சி எடுத்திருக்கேன். என்ன கலத்திலும் பொன்னரவளம் குடிய மதிப்பு மரியாதை குறிய ராமநாதபுர அழகு நல்ல மாவட்டம் என் காடமங்கலம் கிராமத்தில் என் பொல்லாத பெண்ணடி தெய்வமா ஸ்ரீ காளியம்மன் கருப்பணசாமி கோவில் மாஜி கலரிய முன்னிட்டு என் சாமி என் சாமி என் சாமி. நாடக உபயம் திரு எம் முத்துராமலிங்கம் பூர்ணவள்ளி முன்னாள் எம்எல்ஏ திரு எம் முத்துராமலிங்கம் பூர்ணவள்ளி இவருடைய உபயமாக இந்நாடகம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குணங்கள் பங்கு பெற்றாலும் திரு எம் முத்துராமலிங்கம் பூர்ணவள்ளி அவர்கள் சார்பாக எம்எல்ஏ சார்பாக எம்.கே.ஆர். அன்பாலயத்துக்காக நிதி உதவி ரூபாய் 10,001 அளித்த முன்னாள் எம்எல்ஏ ஐயா முத்துராமலிங்கம் பூர்ணவள்ளி குடும்பத்தார்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு பெறும் ஸ்ரீ வள்ளி திரும்ப நாடகம் உங்கள் மத்தியில் அதிமசையாக நடைபெறும் படம். நடிவச வேந்தன் நடிவச மன்னன் உங்கள் அபிமான அந்த தங்க நட்சத்திரம் மதுரை ஒத்தக்கடை அருகாமல் உள்ள டீக்கடை பக்கத்தில் உள்ள தேத்தாங்குளத்தைச் சேர்ந்த எம் ரவிதரன் அவர்கள் இனி விரங்க மேடைகளை வேளன் விருத்தன் வேளன் வேடன் விருத்தனாக நடிக்கப்பட்டவர். குயிலனும் இனிமையான கோயில வாணி கொஞ்சமளி பேச ரஞ்சிதம் அற்புதமா பாடக்கூடிய திறமை படைத்த அன்பு சகோதரி வந்த ஒரு சில ஆண்டுகளில் எத்தனையோ லட்சம் ரசிகர் மத்தியில் இடம் பிடித்து உள்ள அன்பு சகோதரி எங்களது திண்டுக்கலை சேர்ந்த கலை ரஞ்சனி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்தாரோ
இல்லை அவருக்கென்று பாடுகளை எழுதப்பட்டதோ பெரிய ஒரு மாமனிதர். எனக்கு அவருக்கு ஆகாதுன்னு இங்க இருக்க யூடியூப் எடுக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். அவர் நாரதர்னா அந்த மேடைக்கு நான் வந்திருக்க மாட்டேன். இப்படி வந்திருக்க மாட்டேன், அப்படி கூட வந்திருப்பேன். என்ன நாரதர், என்ன உனக்கு என்ன தெரியும்? வந்துட்டாப்ல பாடுறாரு வேற வல்லையா சத்தியேந்திரன் மிகப்பெரிய ஒரு பிறந்தர் மத மறவர் குலமாக இருந்தாலும் சமஸ்கிருத முறையாக பயின்று மலேசியாவில் போய் யாகம் பண்ணி உன் பருப்பு வேகலை என்று. சரி, ஏன்னா அவங்க பருப்பு வந்து பெரிய பருப்பாக இருக்கு, நம்ம ஊர் பாசி பருப்பு சின்ன. அப்போ வேகாதுல்ல வாடி இன்னைக்கு மாப்பிள்ள. அப்படி யாகம் நடத்தி எத்தனை ஒரு கோயிலில் கும்பாசி நடத்தக்கூடிய வல்லமை படைத்தவர். நிறைய ஐயர் ஓதுவாங்க, ரெண்டு கரணம் மூணு கரணே வரும். சரி, ஆனா இவர் ஓடுனா ஒரு பத்து கரடை வர ஏன்னு கேளு. கம்பெனிக்கு அங்கிட்டு ஒரு காட்டுல வளர்க்கிறாப்புல, வரும்போதே திறந்து விட்டு வந்துருவாப்புல, அதே வந்துடும் மெசேஜ் பண்ணிடுவாப்புல, ஓட பிறகு தெரியப்பல. அப்படி அருமையான ஒரு நாதகான பேரரசு கமுதி அருகாமல் உள்ள கோயிலாங்குளத்தை சேர்ந்த ஏ சத்யேந்திரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுடைய கலையரசு பின்பாட்டு இசைமரசு சென்ற இடமெல்லாம் வெங்கல குரலோ என்று பேரமுகம் பெற்ற படித்த ஒரு பட்டதாரி எனது அன்பு அண்ணன் பிகாம் டிகோ. படித்தாலும் நாடக கலைகளை பேரமுகம் பெற்று வரக்கூடிய முதுகுளத்தூர் அருகாமுள்ள கிடாத்திற்கே சேர்ந்த எம் வி முருகன் அவர்கள் ஆறு மணிய பின்பாடல். மிருதங்க சக்கரவர்த்தி மருமதுவான் கோடையடி குமரன் எத்தனையோ மாணவர்களை உருவாக்கிய அன்பு வாத்தியா அரச கொள்ள மண்ணின் மைந்தன் டி வி ஜெயம் அவருடைய மாணவரும் அன்பு தம்பி மேலூர் அருகாமல் கூத்தமும் பட்டியை சேர்ந்த பொன்னுமணி அவர்கள் மிருதங்கத்தை செய்வார்கள். Thank you.
அருமையான வாசிப்படாதே. ம், நீ பெரிய லெவலில் வருவடா. நான் சொல்லிட்டேன், அதை பழிக்கும்டா. வாத்தியார் மாதிரி நீ பேரும் புகழும் வாங்கின என் தம்பி பொண்ணுமணி. அல்ல, ஒரு திறமையான ஒரு பையன். என்னப்பா எறும்பு கடிச்சு பிடிச்சாடா? பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர். மாஸ்டர் சொல்லும் போது இவனெல்லாம் பார்த்தா இவெல்லாம் இவெல்லாம் பானிபூரி ஓட்ட எந்த லட்சணத்துல இருக்கு. தண்ணியை போட்டு பூரா பூரி நொறுக்கி போடுவேன். பலவாத்திய சக்கரவர்த்தி பரவம்பட்டி எஸ் எல் தங்க. ஆனா வளையங்குளத்துல அவர் குடியிருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற அவருடைய சிசியம் இல்ல. அன்பு தம்பி, அருப்புக்கோட்டை அருகாமல் உள்ள குணசேகர நல்லூரை சேர்ந்த பி எம் மதன்ராஜ் அவர்கள் ஆழ்ந்து கொண்டே சேர்ப்பார்கள்.